success videos. This is Mohammed Riaz. Last Saturday success video la nama oru series aarambichirukom time management pathi. Last video la nama time management edanal vandu inda time management ah keep up pannanum. What are the elements of time management? Adula goals, priorities, procrastination pathi nareya vandu nama therinjittom last video la. லாஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் வீடியோ நீங்க வாட்ச் பண்ணணும்னா மேல இருக்கக்கூடிய இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க, நீங்க அந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணலாம். இன்னைக்கு அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்டுடைய செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஒன்று வந்து பார்க்க போறோம். தட் இஸ் ஆர்கனைசிங் யுவர் ப்ரையாரிட்டிஸ். சி, நிறைய பேர் நம்மளோட லைஃப்ல வந்து காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே வந்து இருக்கிறோம். அது மாற்றுக்கிறதே வந்து இல்லை. We are busy. But at the same time, are we productive? Stephen Covey, the author of the book The 7 Habits of Highly Effective People, நிறைய பேர் வந்து அந்த புக்கை வாசிச்சிருப்பீங்க இல்லையா? One of the famous authors of his time and till time immemorial னு சொல்ல. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அவர் ஒரு ஃபேமஸான author. அவர் சொன்ன அந்த 7 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பை தி வே, நான் அந்த 7 ஹேபிட்ஸ் பத்தி ஒரு புக் சம்மரியும் வந்து பண்ணியிருக்கேன். நீங்க அந்த வீடியோ இது வரைக்கும் வாட்ச் பண்ணலன்னா நம்மளுடைய புக் சம்மரி எபிசோட்ஸ் எல்லாம் வந்து நீங்க இங்கே வாட்ச் பண்ணலாம். So, Stephen Covey சொல்லும்போது நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம டைமை எதில் செலவிடுறோம் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம எதில் செலவிடுறோம் அப்படின்னா வந்து அர்ஜென்டான விஷயத்தில் வந்து செலவிடுறோம், இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தில் செலவிடுறதில்ல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் நான் செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு ஒரு புது மெத்தட் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆர்கனைசிங் யுவர் ப்ரையாரிட்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். சி, காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம பிஸியாவே இருக்கிறோம், ஆனா ப்ரொடக்டிவா இருக்கிறோமா, அது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து விளங்கிக்கணும். பீயிங் ப்ரொடக்டிவ் அண்ட் பீயிங் பிஸி, பயங்கரமான டிஃபரன்ஸ் இருக்கு. சோ ஆர்கனைசிங் யுவர் ப்ரையாரிட்டிஸ்ல நம்பர் ஒன் உங்களுக்கு என்ன தெரியணும்னா உங்களோட லைஃப்ல வேல்யூஸ் என்ன, அர்த்தம் என்ன, உங்க லைஃபினுடைய வேல்யூஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுவரைக்கும் உங்களோட லைஃப்ல உள்ள வேல்யூஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க உங்களுடைய கடந்த ஒரு 10 வருஷத்தை யோசிச்சு பாருங்களேன். எதுல அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, எதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு மனதளவுல வந்து மிகப்பெரிய ஒரு திருப்தி இருக்குது, இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணலாம். ஏன்னா உங்களோட வேல்யூஸ் வந்து நான் கத்து தர முடியாது, உங்களோட லைஃபினோட வேல்யூஸ் வந்து நீங்க தான் வந்து அதை தெரிஞ்சுக்கணும், அறிஞ்சிக்கணும், புரிஞ்சுக்கணும், கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுடைய லைஃப் வந்து ஈஸி ஆகணும் அப்படின்னு வந்து சொன்னா, வேல்யூவை கண்டுபிடிக்கிறது ஈஸி ஆகணும்னு சொன்னா, த அட்டாமிக் ஹேபிட்ஸ் ஜேம்ஸ் கிளியர் எழுதினார் இல்லையா, அவரோட வெப்சைட்ல வந்து லைஃப்ல முக்கியமான சில வேல்யூஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் 50 வேல்யூஸ் கொடுத்துருக்காரு. நீங்க அதுல இருந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதற்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு என்னோட லைஃப்ல உள்ள வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ கரண்டா இருக்கக்கூடிய 5 ஸ்ட்ராங் கோர் வேல்யூஸ் என்னன்னா வந்து, ஒன்று வந்து லீடர்ஷிப், இன்னொன்று வந்து ஆப்டிமிசம், இன்னொன்று வந்து ஃபெய்த், அதுக்கப்புறம் கம்பேஷன், அதுக்கப்புறம் ஹானஸ்டி. ஸோ என்னோட லைஃப்ல இந்த வேல்யூஸை நான் இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறதுனால என்னோட டைம் மெஜாரிட்டி இந்த வேல்யூஸ்க்கு உயிர் கொடுக்குறதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ என்னோட வேல்யூஸ் இப்போ லீடர்ஷிப் இருக்கு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து என்னோட லீடர்ஷிப்பை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குதோ, அது பேச்சின் மூலியமாகவோ, ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் மூலியமாகவோ, அல்லது யாருக்காவது வந்து ஒன் டு ஒன் கோச்சிங் பண்ணுறதன் மூலியமாகவோ, மென்டரிங் பண்ணுறதன் மூலியமாகவோ, ஒரு எஜுகேஷனல் ஸ்லாட் எடுக்கிறது மூலியமாகவோ, அல்லது இதே மாதிரி ஒரு யூடியூப் வீடியோ வந்து நம்ம ரெக்கார்டிங் பண்ணுறதன் மூலியமாக என்னோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸை நான் வந்து மற்றவங்களுக்கு இம்பார்ட் பண்ண முடியும், அல்லது என்னோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸை ஒரு வெபினார் அட்டன் பண்ணியோ அல்லது ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணியோ என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியும்னா என்னோட டைம் அதுக்கு நான் செலவு. Similarly, faith is what I said. I am in a faith called Islam, right? It is a way of life. I am following it. That kind of time, for example, Anjuvela is falling down, the Quran is falling down. This kind of time is what I am not wasting my time there because it is my value. The same thing is optimism. என்னெல்லாம் வந்து எனக்கு நம்பிக்கையை அதிகப்படுத்தணும். So, optimism, pessimism, ரெண்டு இருக்கு இல்லையா, negative mindset and positive mindset. ஸோ எப்படி என்னுடைய மைண்ட் செட்டை பாசிட்டிவாக எப்பவுமே வச்சுக்கிறது, த்ரூ ரீடிங் புக்ஸ், வாட்சிங் மோட்டிவேஷனல் வீடியோஸ், ஸ்பெண்டிங் டைம் வித் கிட்ஸ், ஃபேமிலி, பேரண்ட்ஸ், வைஃப், மை ஃப்ரெண்ட்ஸ், காலிங் அ ஃப்ரெண்ட் எவ்ரிடே. இப்போ நான் அது வந்து ஒரு ஒரு தவமாக வச்சிருக்கேன். ஒவ்வொரு நாளும் என்னோட ஃப்ரெண்ட் அல்ல ஃபேமிலி மெம்பர் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு பேசணும். Right, it creates optimism, it creates positivity in my life. அதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், பிகாஸ் இட் இஸ் அ வேல்யூ ஆஃப் மை லைஃப். அதே மாதிரி உங்களோட லைஃப்ல என்ன வேல்யூ, நிறைய வேல்யூஸ் இருக்குங்க. ரிலீஜன் ஒரு வேல்யூ, ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு வேல்யூ, பேஷன் ஒரு வேல்யூ, நீங்க பேரண்டிங் ஒரு வேல்யூ, பப்ளிக் வந்து ஹெல்ப் பண்றது வந்து ஒரு வேல்யூ, நிறைய வேல்யூஸ் இருக்கு. நான் ஜேம்ஸ் கிளியரோட அந்த லிங்க் கீழே உங்களுக்கு கொடுத்துருக்கேன், மறக்காம பாருங்க. உங்களோட 5
கோர் வேல்யூஸ் என்னங்கறத மறக்காம கமெண்ட்லயே வந்து டைப் பண்ணுங்க. சோ ஒன்ஸ் உங்களுக்கு லைஃப்ல உங்களோட வேல்யூஸ் தெரிஞ்சிருச்சு அப்படினு சொன்னா பிரையாரிட்டைசேஷன் ஈஸி ஆகும். ஏன்? பிகாஸ் நம்ம டைம் கண்ட மாதிரி வேஸ்ட் பண்ணாம பிஸியா இல்லாம ப்ரொடக்டிவ் ஆக ஆரம்பிப்போம். யூ ஃபீல் தட் ஐ அம் ப்ரொடக்டிவ் அண்ட் யூ லவ் வாட் யூ டு. சோ உங்கல்ல உங்க ஃப்ரெண்ட் இருப்பாரு, மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவாரு, 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவாரு, அல்லது 2 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாரு, 3 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாரு பிசினஸ்ல. அவர் வந்து உங்ககிட்ட சொல்லுவாரு, லைஃப் ரொம்ப போர் அடிக்குதுடா, 9 to 5 ஜாப் வந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுடா, என்னடா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற போர் அடிக்குதுன்னு சொல்றேன். இல்லடா போர் அடிக்குதுடா. Why? Because that is not his value. அவருக்கு வேற ஏதோ பிடிக்கும், மேபி அவருக்கு போட்டோகிராஃபி பிடிக்கும், அல்லது வீடியோகிராஃபி பிடிக்கும், அப்படி இல்லைன்னா வந்து நாவல் எடுக்கிறது பிடிக்கும், ஃபிக்ஷன் மூவிஸ் எடுக்கிறது பிடிக்கும். தட் இஸ் ஹிஸ் வேல்யூ அண்ட் தட் இஸ் வேர் ஹி ஹஸ் டு கான்சென்ட்ரேட். அந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணும். தோஸ் ஆர் ஹிஸ் வேல்யூஸ், ரைட்? சில பேருக்கு வந்து பப்ளிக் ஹெல்ப் பண்றதுக்கு, சோசியல் லைஃப் வந்து லீட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தட் இஸ் தயர் வேல்யூ. அவங்களை போட்டு ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வச்சு நீ 9 to 5 ஜாப் பாரு, கம்ப்யூட்டர் முன்னாடி இருக்கு, நீ வேலை பாருன்னு சொன்னா they will be wasting their life. At the deathbed, அவங்க சாவு கிடக்கும்போது வந்து they will be regretting that, ஐயோ என்னோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணிருக்கலாமே நான் அன்றைக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐடென்டிஃபை த வேல்யூஸ், அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது முக்கிய விஷயம் என்னன்னா பர்பஸ். வேல்யூஸ் எப்படி வந்து நம்மளுடைய முதுகெலும்பு மாதிரியோ, பர்பஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பில்டிங் வந்து அஸ்திவார மாதிரின்னு வச்சுக்கோங்க. பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப், வை யூ ஆர் ஹியர், அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். Why you are here? அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா உங்க ஒவ்வொருத்தருக்கும் எப்படி உங்களோட கம்பெனிக்கு, எப்படி உங்களுடைய நிறுவனத்திற்கு நீங்க ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட், மிஷன் ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கீங்களோ, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷன் அண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட் வேணும். சோ இப்ப என்னுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், எழுதியே வச்சிருக்கிறேன், அதை அப்படியே வாசிக்கிறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய விஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, டு ஹெல்ப் 1 lakh யங் ஆண்டர்பிரினர்ஸ் கிரியேட் அ ப்ராசஸ், be productive and build wealth by 2020. So இது என்னோட பர்பஸ். நான் என்ன பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூடியூப் வீடியோ கிரியேட் பண்றேன், அல்லது காலேஜ்ல போய் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து நான் வந்து கொடுக்குறேன், அப்படி எல்லாம் ஒரு செமினார் அட்டன் பண்றேன், ஒரு ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்றேன், ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றேன், 1-to-1 கோச்சிங் பண்றேன், மென்டரிங் பண்றேன், எழுதுறேன், பாட்காஸ்ட் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா, எவ்ரி திங் இஸ் விதின் திஸ், பிகாஸ் தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப், தட் இஸ் வாட் ஐ ஹவ் ஐடென்டிஃபைட். இதே மாதிரி என்னோட பிசினஸ் பர்பஸ் நிறைய இருக்கு, தட் இஸ் மை பிசினஸ் விஷன், ரைட்? மை பர்சனல் விஷன், ரியாஸ் ஆஸ் அ ஹியூமன் பீயிங், வை ஐ அம் ஹியர், பிகாஸ் மை விஷன் இஸ் டு லீவ் அ லெகசி பை சேஞ்சிங் தி லைஃப் ஆஃப் க்ளோஸ் டு அபவுட் 1 lakh ஆண்டர்பிரினர்ஸ், தட் இஸ் பை 2030, இன்னும் 9 வருஷம், க்ளோஸ் டு அபவுட் 10 இயர்ஸ், ரைட்? சோ வாட் இஸ் தி மிஷன்? தி மிஷன் அப்படிங்கிறது வந்து இந்த விஷன் நீங்க அட்டைன் பண்றதுக்கு செய்யக்கூடிய விஷயம். வாட் ஐ அம் கோயிங் டு டு, மை மிஷன் இஸ் டு எஜுகேட். வாட் ஐ அம் டூயிங் இஸ் எஜுகேட்டிங் நவ, educating you about business through the Vyabari series, educating you about the time management through this particular series, and then encouraging by telling stories. For example, success stories namma nariya share pannom, for example Jeff Bezos odathu, Elon Musk odathu, Reliance Ambani odathu, right? So maybe Steve Jobs odathu, indha mariyana quotes and maybe motivational stories only namma encourage pannom. The last one is to empower. For example, I run an organization called BNI in Tirunelveli, Nagarkoil and as well as Thoottukuzhai. We have close to about 300 entrepreneurs in the country. We empower them through coaching them in the leadership skills. We empower them in the leadership skills. We empower them in the back-end, coaching and mentoring. Right? That is the mission. Every young startup entrepreneur in India to achieve more. That is my mission. So, to educate, to encourage and to empower every young entrepreneur in India to achieve more, especially Tamil Munaivar, Tamil speaking entrepreneurs who help pannu appingal, right? So ungaloda purpose enna, ungaloda purpose enna, business purpose or side la irukkanum, neenga vaalringa appdi sonna ungaloda purpose enna, ungaloda nokkam enna, indha rendiyum values ayum unda purpose ayum neenga therinjikittinga appdinu vandhu sonna ungaloda time management la neenga kandippa vandha raja varpinga. So the episode kandupidikkirathu appdi sonna romba romba easy. ஒரு கட்டம் வந்து என்ன சொல்லுவோம், அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட். இதுல தான் மோஸ்ட் ஆஃப் த ஆண்டர்பிரினர்ஸ் நம்ம இருக்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த ஆண்டர்பிரினர்ஸ் வியாபாரிகள் நம்ம இருக்கிறது எங்க? அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட். காலைல வெண்ணியை கவுதிட்டு நம்ம எல்லா வேலைகளையும் வந்து செய்யறோம். பதவிய காரியம் சிதறும். ஹேஸ் மேக் வேஸ்ட். பட் எங்க இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னா, ஸ்டீவன் கவி வந்து சொன்ன மாதிரி, நம்ம அதுக்கு அடுத்த குவாட்ரன
இங்கதான் வந்து நம்மளுடைய ப்ரையாரிட்டைசேஷன் கம்ஸ் இன்டு பிளேஸ், ஷெட்யூலிங் கம்ஸ் இன்டு பிளேஸ். அப்கோர்ஸ் நம்ம வரக்கூடிய நிறைய எபிசோட்ஸ்ல நம்ம இதை பத்தி வந்து பார்க்க போறோம், டைம் பிளாக்கிங் ரைட், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். சோ எங்க நம்ம அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட். அந்த குவாட்ரண்ட்ல தான் நம்ம வந்து கண்டிப்பா இருக்கும், அந்த கட்டத்துல தான் நம்ம கண்டிப்பா இருக்கும். மூணாவது கட்டம் என்னது? மூணாவது கட்டம் வந்து நாட் இம்பார்ட்டன்ட் பட் அர்ஜென்ட். இதை நீங்க சொல்லக்கூடாது, உங்களை டிபெண்ட் பண்ணக்கூடிய யாரையாவது வந்து செய்ய வைக்கலாம், உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உங்களுடைய டவுன் லைன் யாராவது செய்ய வைக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுடைய பிசினஸ் பார்ட்னரா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து உங்களோட லைஃப் பார்ட்னரா இருக்கலாம், குழந்தைங்களா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து உங்களுடைய சபார்டினேட்ஸ், கீழே வேலை பார்க்கறவங்க, எம்ப்ளாயிஸ், யாராவது வந்து இருக்கலாம். அதுல நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணிருங்க ரைட். சோ தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட். உங்களோட கேலண்டர்ல இருக்கக்கூடாது, டாஸ்க்ல இருக்கக்கூடாது, எதுலயும் இருக்கக்கூடாது, டெலிட் பண்ணிருங்க. சோ நம்ம எப்பவுமே நம்மளோட லைஃப் அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட்ல கொண்டு போக கூடாது, பிகாஸ் பெர்ஃபெக்ஷன் இருக்காது, பிகாஸ் ப்ராடக்ட் குவாலிட்டி இருக்காது, சர்வீஸ் குவாலிட்டி இருக்காது, லைஃபே வந்து ஒரு அவசரத்திலே ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். எப்பவுமே வந்து நம்ம எங்க ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, ஒன் விச் இஸ் நாட் அர்ஜென்ட் பட் இம்பார்ட்டன்ட், அதுல தான் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ உங்களோட டாஸ்க் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 10 டாஸ்க் எழுதி வைக்கிறீங்க, உங்களோட கோல் அச்சீவ் பண்றதுக்கு, உங்களோட வேல்யூக்கு உயிர் கொடுக்கறதுக்கு, உங்க பர்பஸை வந்து அச்சீவ் பண்றதுக்கு ரைட். இப்ப இந்த 10 விஷயத்துல, இந்த 10 விஷயத்துல, இந்த 10 விஷயத்தையும் இதுல எந்த கட்டத்துல போடுறதுன்னு யோசிங்க. ஈபி பில் பே பண்ணணும், இல்லைன்னா வந்து கரண்டை கட் பண்ணிடுவோம் ரைட். இது யார் பண்ணணும்? வெதர் இட் இஸ் இம்பார்ட்டன்ட், அப்கோர்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க உங்களுக்கு நினைச்சீங்கன்னா இங்கதான் மிஸ்டேக் நடக்குது. வெதர் இட் இஸ் அர்ஜென்ட் பட் இட் இஸ் அர்ஜென்ட் கரெக்ட், கட்டலன்னா கேட்டு இது பண்ணிடுவோம். பட் இதை நீங்க தான் போய் பண்ணணும் இருக்கா, ஆட்டோமைஸ் பண்ணுங்க, ஆன்லைன்ல வந்து ஆட்டோமேட் கொடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து இதுக்குன்னு நிறைய கம்பெனிஸ் இருக்கு பே பண்றதுக்கு, அவங்களுக்கு பே பண்ணுங்க, மேபி 10 ரூபாய் 20 ரூபாய் கமிஷன் போகலாம் ரைட். ஸோ அந்த மாதிரி வந்து ஆட்டோமைஸ் வந்து பண்ணிருக்கு. அதே மாதிரி உங்களோட லிஸ்ட்ல உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க. ஒரு கஸ்டமருக்கு ப்ரொபோசல் அனுப்பணும், ஓகே, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட், நெக்ஸ்ட் வீக் கூட வந்து அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னா அதை என்னைக்கு பண்ண போறேன் அப்படிங்கறத டிசைட் பண்ணுங்க. Something may be very urgent and something may be very, very important also. Do it immediately. ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன், ஒரு பர்டிகுலர் கஸ்டமருக்கு ஃபோன் கால் பண்ணணும், ஒரு கம்ப்ளைண்ட்னு சொல்லி இமெயில் பண்ணியிருக்காரு, ஃபோன் கால் பண்ணணும். இமீடியட்லி டேக் தி கால் அண்ட் ஸ்பீக் டு ஹிம். சர்வீஸ் ரெக்கவரி வந்து பண்ணுங்க. ஸோ உங்களோட டாஸ்க் வந்து நீங்கள் எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து உங்களுடைய டைமை உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் டைமை ஒழுங்காக மேனேஜ் பண்ண முடியுது, அதான் வந்து உங்களுடைய லைஃபை வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ண முடியும் ரைட். So it all depends on or network mari connecting the dots mari neenga vandu connect pananum. Time vandu neenga center la vechukinga, that is the only commodity that we have right. Time right, when time is over our life is over. Adha naduva vechittu sutti vandu ungaloda values, ungaloda purpose, ungaloda priorities idellathai vechu mottama ukkandu work panni daily, day in and day out, mundra naal evening avlo adutha naal kaalaiyil endikkum bodhu I recommend mundra naal evening, previous day evening right. ஸோ அன்னைக்கு உட்கார்ந்து எவ்வளோத்தையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட் அப்படிங்கிறத பிளான் பண்ணி அதை டிசைட் பண்ணி உங்களோட கேலண்டரில் ஷெடியூல் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. யூ கேன் ஆர்கனைஸ் யுவர் ப்ரையாரிட்டிஸ் அண்ட் சேவ் ஹெல்ப் லாட் ஆஃப் டைம். ஐ ஹோப் திஸ் பர்டிகுலர் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே வந்து இதை ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ஒரு தம்ஸ் அப் லைக் வந்து கொடுங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க, உங்களோட வேல்யூஸ் என்ன, பர்பஸ் என்ன, கோல் என்ன, இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட்ஸில். மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி சப்போர்ட் பண்ண போகிறீங்க? ஜஸ்ட் சப்ஸ்கிரைபிங் டு திஸ் பர்டிகுலர் சேனல். எப்படி? கீழே உள்ள பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப்னு, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் வாட்சிங் ஆன் அ மொபைல், மேபி என்னோட ஃபோட்டோ வந்து இங்கே வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோவில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் வந்து கேட்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரைட். ஸோ அண்டில் நெக்ஸ்ட் டைம், இட் இஸ் மொஹமட் ரியாஸ் சைனிங் ஆஃப் ஃபார் சாட்டர்டே சக்ஸஸ் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.